அக்கம் இன்னைக்கு சுமதியின் கைவண்ணத்தில் ராகி மால்ட் செய்யலாங்க. ராகி மால்ட் பவுடர் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ராகி வந்து ஸ்ப்ரவுட்டட் பண்ணி தான் நான் செய்கிறேங்க. இந்த ராகி மால்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, கால்சியம் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிட்லாங்க. இப்போல்லாம் கால்சியம் சத்து எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நம்ம ராகி சிறுதானியம் எல்லாம் வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கிறது இல்லைங்க. அதனால வந்து காலையில் அட்லீஸ்ட் காலையிலையாவது ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் நம்ம வந்து கஞ்சியாவோ கூழ் மாதிரியோ கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எடுத்துருக்குறேங்க, அந்த ஒரு கப் ராகி வந்துட்டு நான் இதில் போட்டு ஊற வைக்க போகிறேப்போ. நைட் ஃபுல்லாக ஊறட்டுங்க. பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக நான் துணியில் மூட்டையாக கட்டி வச்சது ஊறுனதுக்கப்புறமா கட்டி வச்சதில் நல்லா ராகி ஃபுல்லாக முளைச்சி வந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம நிழல்லையே அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே காய வைக்கலாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணலாங்க. நான் காய வச்சதுக்கப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ராகி வந்துட்டு முளைக்கட்டின ராகி வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டுங்க. ரெண்டு நாள் நிழலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டுங்க. பாருங்கள், அந்த முளைப்பெல்லாம் அப்படியே உங்களுக்கு தெரியுது, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ராகி கூட நான் வந்துட்டு ஒரு கால் கப் சுகர் போட்டுக்கிறேங்க. நான் நாட்டு சக்கரம் இந்த ஆர்கானிக் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் சுகர் சேர்த்தாமல் அரைச்சிட்டிங்கன்னா உப்பு போட்டு கூட கஞ்சி வச்சுக்கலாம். நீங்கள் சுகர் வேணுங்கிறவங்க சுகர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பாதாம் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு அஞ்சு ஏலக்காவும் எடுத்துருக்குறேங்க. பாதாம் போடுறது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, தேவையில்லைங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றா போட்டு பொடிச்சுக்கலாங்க. இப்போ மிக்சியில் பொடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ராகி மால்ட் பொடி வந்துட்டு பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். ராகி வந்து நல்லா ராகி சுகர் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நான் நல்லா பாதாம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேங்க. ராகி மால்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் 20 நாள் கூட வச்சுக்கலாங்க. இல்லைனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் வச்சுக்கலாம். பாதாம் முந்திரி இதெல்லாம் போடாமல் அரைச்சிங்கன்னா வெளியில் வச்சாலும் உங்களுக்கு கெடாது. இந்த மாதிரி பாதாம் முந்திரியெல்லாம் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு எதாவது பூச்சி வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. காலையில் நம்ம வந்துட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ராகி மால்ட் வந்து தண்ணியிலையோ சுடுதண்ணிலேயோ சூடான பால்லையோ கலக்கி கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.